இதே நேரத்துல அதாவது வரக்கூடிய தேர்தலில் அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி தான் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் சொல்றாங்க. அதாவது நீங்க உங்களுடைய அதை வந்து அதை நான் கடுமையாக எதிர்க்கிறேன். அதிமுக வந்து உயிர்ப்போட இருக்கணும், தப்பிக்கணும் அப்படின்னா பாரதிய ஜனதாவை கைவிடணும். பாரதிய ஜனதா என்பது இந்திய தேர்தலுக்கு நீங்க காங்கிரஸை பிடிச்சுக்கிறீங்க அல்லது பிஜேபியை கூட வச்சுக்கிறீங்க, இந்திய நாட்டை யார் ஆள்றது, ராகுலா மோடியாங்கிறது சரி. தமிழ்நாட்டு அரசியலில் அவர்கள் வந்து அது அவசியமற்றது. ரெண்டாவது அது அதிமுகவுக்கு பேராபத்தான் அமையும். அதே அதே தான் காங்கிரஸை திமுக கையில் வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறதும் அதே தான். அதுக்கு ரெண்டு கட்சிகளையும் கைவிடணும். இவங்க அதை அவசியமற்று அதோட கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறது. அதை நான் அதை நான் ஏற்கனவே எதிர்க்கிறேன். நாங்கள் எப்போ தயாராகிட்டோம், எப்போ தேர்தல் வந்தாலும் நாங்கள் இறங்கி வேலை செய்யணும். திமுக வெற்றி பெறுவதை வந்து தடுக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது பாஜகவும் அதிமுகவுடைய கூட்டணி வெற்றி பெறுறதுக்கு மறைமுகமா உங்களோட ஓட்டு பிரிப்பு இருக்கும் அப்படின்றத பேசப்படுது. அப்படியே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நாங்க களத்தில் நிக்கிறது நாங்க வெற்றியடையத்தான். பிஜேபி ஜெயிக்க வைக்கிறதுக்கு, அதிமுக ஜெயிக்க வைக்கிறதுக்கு, திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அல்ல. நாம் தமிழர் தேர்தலில் போட்டியிடுவது நாம் தமிழர் வெல்வதற்குத்தான். எனக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, எனக்கு ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கு, அதை நிறைவேற்றுறதுதான் நான் போறேன். நான் வென்றால் தான் என் தலைவன் பிறந்த நாளை கொண்டாட முடியும். நான் வென்றால் தான் கச்சத்தீவை மீட்க முடியும். இவர்கள் மீட்க மாட்டார்கள். என்னை முதலமைச்சர் ஆக்கிருங்க, கச்சத்தீவு கொடுத்தது கொடுத்ததுன்னு ஒரு தடவை இந்திய அரசை சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ அது எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அதனால தான் நான் அதை சண்டை போட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்கேன். எனக்குன்னு இருக்கிற வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிக்க மாட்டார்கள். எனக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் எனக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அது போய் தேவையில்லாமல் நான் ஐயப்பன் கோயிலில் வந்து பெண்கள் போய் வழி ஐயோ அப்படிலாம் பேசினேன்னா உனக்கு ஓட்டுப்பட்ட அந்த கருத்தை ஏற்ப எதிர்ப்பவர்கள் எனக்கு வாக்கு செலுத்த மாட்டார்கள். அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். என்ன சொல்லுவாங்க, நீ ரஜினியை எதுக்குற, அதனால் ரஜினி ரசிகர்களாக விட, ரஜினி ரசிகர்கள் எனக்கு போட மாட்டாங்க, அவர் ரஜினிக்கு தான் போடுவாங்க. அதனால் என்னுடைய வாக்காளர்கள் தான் எனக்கு வாக்கு செலுத்த முடியும். எனக்கு 17 லட்சம் பேர் போட்டிருக்காங்கல்ல, அவர்களுக்கு உண்மையாக இருக்க நான் நினைக்கிறேன், போராடணும். இந்த முறையாவது மீண்டும் பாஜக பின்னுக்கு தள்ளுவது பாஜக தனிச்சு நிக்குமா, தனிச்சு நிக்குமா, நின்னு என்னை தாண்டி வாக்கு பெறுமா? அது இந்திய கட்சியா இருக்கட்டும், நாட்டின் பிரதமரா இருக்கலாம், எதை வேணாலும் இருக்கலாம், எங்களை மாதிரி தனிச்சு நிக்குமா? அதான் கேள்வி. என்னை விட வாக்கு வங்கி வச்சிருக்கா? அப்புறம் உங்களுக்கு தனி அரசியல் இருக்கா? நான் வேலை எடுத்தா நீங்க வேலை எடுப்பீங்க. இப்ப நான் சூலாயத்தை எடுக்க போறேன், நாலு எழுதி சூலாயத்தை எடுப்பீங்க. உங்களுக்கு எத்த இருக்கு பேச்சுல, இப்ப உங்க மத்தியில பேச்சுல இருக்கு. கேட்கும் போது இப்ப நீங்க கேக்குறீங்க எழுத்து போட்டுவீல இல்ல போட மாட்டேன்னு எப்படி சொல்லுவீங்க? அது வந்து அந்த நேரத்துல எடுக்கப்பட வேண்டிய முடிவு. அதனால எனக்கு யாரையும் எடுத்து போட்டிடுறதுலயே நிக்கிறதுலயே அச்சம் கிடையாது. அதனால அது அப்ப முடிவெடுப்போம். வாய்ப்பு இருக்கு.